ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டாக்கி ஷார்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போறோம் காதல் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்ட கேட்டால் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம மனசை பார்த்து தான் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா நம்ம எப்பவுமே முதல்ல வெளி அழகுக்கு தான் அட்ராக்ட் ஆகும் அதுக்கப்புறமா தான் அவங்களோட மனசையை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த படத்தோட ஹீரோக்கும் தான் ரொம்ப அழகுன்ற கர்வம் அதிகமாகவே இருக்கு அழக வச்சு எதை வேணாலும் சாதிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆட்டிட்யூட் காமிச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு சோ இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை ஒரு இடத்துல வச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாரு ஆனா அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூனியகாரி சுமார் பல அவ இந்த அழகு இருக்கிறதுனால தானே உனக்குள்ள இவ்வளவு ஆனவம் இருக்கு இந்த அழகே உனக்கு இல்லாம பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஐ விக்ரம் மாதிரி ஆக்கி விட்டுடுறா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உன்னை யாருன்னா உண்மையா லவ் பண்ணா அந்த ட்ரூ லவ் உனக்கு கிடைச்சா நீ வந்து பழைய உருவத்துக்கு மாறுவ அப்படி இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் இப்படியே தாண்டா இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துடுறாங்க நம்ம ஹீரோ அந்த சாபத்துல இருந்து மீண்டு வந்தானா அவனுக்கு ட்ரூ லவ் கிடைச்சுதான்ற கதைய ரொம்பவே அழகா நமக்கு சொன்ன கதை தான் பீஸ்லி சோ இந்த படத்தோட டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ